எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு திஸ் ஹாப்பி மம்மி. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்றது ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக. த்ரூ அவுட் த பிரெக்னன்சி எப்படி வந்து மோட்டிவேட்டடா இருக்கிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு டாபிக். இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைமில் நம்ம அழுதாலோ இல்லை நம்ம கோவப்படுறோம் அப்படின் போதோ நம்ம வயத்தில் இருக்க பேபியை அஃபெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு நான் என் டாக்டர்கிட்ட கேட்ட வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பாடியில் வந்து எப்போவுமே வந்து நம்மளோட மூடுக்கு ஏற்ற மாதிரியான ஹார்மோன்ஸ் வந்துட்டு ஜென்ரேட் ஆகிட்டும் இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம பேபிக்கும் போகும். அண்டு இப்போது வந்து நம்ம வந்து கன்சீவ் ஆகிற டைமில் வந்துட்டு கோவப்படுறோம் இல்லைன்னா வந்துட்டு ரொம்பவுமே வந்து மூடி, அதாவது சோகமாக ஏதோ ஒரு விஷயத்துனால சோகமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே பேபிக்கும் போகும், சரிங்களா? ஸோ அந்த டைமில் பேபி அதை வந்து ரொம்பவுமே அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னாலும், பின்னாடி கொஞ்சம் குழந்தை வந்து பெருசான சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு குழந்தைங்க ரொம்பவுமே அக்ரெசிவாக கோவமாக இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து ரொம்ப சாதுவாக மூடியாக இருப்பாங்க. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து அந்த ஹார்மோன்ஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியும், என்ன விஷயங்கள்லாம் பண்ணால் நம்ம வந்துட்டு நம்ம எனர்ஜி நல்லா இருக்கும், நம்ம ரொம்ப மோட்டிவேட்டடாக இருப்போம், ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் ரொம்பவுமே வந்துட்டு ஹாப்பியாக ஃபீல் பண்ண வைக்கிற வேண்டிய விஷயங்கள். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் டிப் பார்த்தீங்க அப்படின்னா, டைமுக்கு சாப்பிட்ருங்க அண்ட் டைமுக்கு தூங்குங்க. ஒரு பெட் டைம் ரொட்டீன் வச்சுக்கோங்க. எப்போவுமே வந்து அந்த டைமுக்கு ஒரு 8:30 அப்படின்னா 8:30, 8:45 வந்து தூங்குறக்கு அட்லீஸ்ட் நீங்கள் பெட்டுக்காகவும் நீங்கள் வந்து போயிடுங்க. அண்ட் அதே மாதிரி வந்து குறிப்பிட்ட டைமுக்கு வந்து சாப்பிட்றதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏன் கோவம் வருதுன்னே தெரியாது, அதோட ரீசன் வந்து பசியாகவும் இருக்கும், சரிங்களா? அதனால கண்டிப்பாக எனக்கு அந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து டைமுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து சாப்பிட்ணும், அது ப்ரெக்னென்சி டைமில் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னோட செகண்ட் டிப் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நியூஸ் பார்க்குறத வந்துட்டு கொஞ்ச நாள் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. அண்டு வாட்ஸ்அப்லேயுமே வந்துட்டு உங்களுக்கே தெரியும், ஒரு ஒரு சில குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நிறைய வந்து அன்வான்ட் மெசேஜஸ்லாம் நிறைய வரும். ஸோ அந்த மாதிரியான குரூப்லேருந்து ஒரு சில நாட்கள் நீங்கள் வந்து வெளியே வந்துடுறது ரொம்ப நல்லது. உங்களை வந்து அந்த ஒரு நெகட்டிவ் வேலேருந்து உங்களை வந்து தனியாக தள்ளி வச்சிடும். அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் வந்து நிறைய நெகட்டிவ் நியூஸ் வந்து கேட்க மாட்டீங்க. ஸோ எவ்வளோ எந்தெந்த விஷயங்கள்லாம் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மூடியாக ஃபீல் பண்ணுவீங்களோ, நீங்கள் சேடாகவீங்களோ, அதுலேருந்தெல்லாம் நீங்கள் வந்து விலகி இருக்கிறது ரொம்ப ரொம்பவுமே முக்கியம். என்னோட தேர்ட் டிப் பார்த்தீங்க அப்படின்னா சோஷியலைஸ் பண்ணுறது. நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் வந்துட்டு எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுங்கள். ஒட்டுக்கா உட்காந்து டிவி பார்க்குறது அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா சரி, பல விஷயங்கள் நம்ம அப்போ வந்து ஷேர் பண்ண முடியும், அதுக்கான ஒரு பிளேஸாக அதுக்கான ஒரு சான்ஸாக அது வந்து அமையும். ஸோ சோஷியலைசிங் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பேசலாம், தினமும் ஃபோன் பண்ணி பேசலானாலும் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் அதுக்கு கண்டிப்பாக டைம் அதுக்குன்னு நீங்கள் வந்து டைம் ஒதுக்குறது ரொம்பவுமே நல்லாயிருக்கும். என்னோடய ஃபோர்த் டிப் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மெயினாக வந்துட்டு உங்களை எந்தெந்த விஷயங்கள் சந்தோஷப்படுத்துமோ அதுலேயே வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போது என்ன பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எனக்கு புக் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அது வந்து எதை வேணாலும் இருக்கலாம், புக் படிக்கிறதா இருக்கலாம், பெயிண்டிங் பண்ணுறதா இருக்கலாம், எந்த வகையான ஆர்ட் அண்ட் கிராஃப்டாக வேணாலும் இருக்கலாம், இல்லைனா வந்து பிளான்டிங் செடி நடுறது, குக் பண்ணுறது. இப்போ ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு தன்னை வந்து அழகாக பார்த்துக்கிறதுல ரொம்பவுமே வந்து சந்தோஷமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு செல்ஃப் கேரில் நீங்கள் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ தினமும் வந்துட்டு ஒரு ஒரு விஷயங்கள் பண்ணலாம், ஒரு நாள் பெடிக்யூர், ஒரு நாள் மெடிக்யூர், ஒரு நாள் வந்துட்டு ப்ளீச், அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு விஷயமாக நீங்கள் வந்து உங்களுக்கு எது வந்து உங்களை வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ண வைக்கிதோ அந்த விஷயத்துல நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபிஃப்த் டிப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு ஹாபியை வந்துட்டு க்ரியேட் பண்ணுங்க. ஒரு சின்ன வயசில் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் நம்ம ரொம்ப ரொம்ப விருப்பப்பட்டு செஞ்சுருப்போம். ஸோ அந்த விஷயங்கள் நீங்கள் வந்து மறுபடியும் செய்ய ஆரம்பிங்க. அந்த அகைன் வந்து புக் படிக்கிறதா இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். ஸோ நான் வந்து கன்சியூமாக இருந்த டைமில் தான் வந்து நான் இதை கற்றுக்கிட்டேன், ஓகேங்களா? ஸோ இது வந்து க்ரோஷேன்னு சொல்லுவாங்க, நான் அதில் செஞ்ச விஷயங்கள் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போது இது ஜஸ்ட் ஃபார் இன்ஸ்பிரேஷன், அவ்வளோதான். இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மேண்டலா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது நான் வந்து இது பண்ணி நான் ஒரு 2 இயர்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக நாங்கள் முன்னாடி வேறு ஒரு வீட்டில் இருந்தோம், அங்கே வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ரிங் மாதிரி போட்டு நாங்கள் செவுத்தில் மாட்டியிருந்தோம். இப்போ நான் காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியுதா பாருங்க. இது வந்து நல்லாயிருக்கும். ஒரு ஆக்சுவலாக இங்கே நான் ரிங்கு தேடிட்டுருக்கேன், எனக்கு இன்னும் கிடைக்கல.
சோ இந்த மாதிரி வீட்ல இது வந்து ஒரு வால் டெக்கார் மாதிரி एक्चुअली இது நான் கட்டிட்டது வந்து கேஷவுக்காக கன்சீவ் ஆன டைம்ல இது தெரியுதுங்களா அவங்களுக்கு போடுற குட்டி கேப் இது அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா இது அதுக்கு அப்புறம் வந்து இன்னும் ஒன்னு வந்து வண்டில இருக்கு அதை என்னால எடுக்க முடியல and இது பாத்தீங்க அப்படினா வந்துட்டு கோஸ்டர்னு சொல்வாங்க இப்ப நான் வந்து வீட்ல என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படினா and இது ஒண்ணு இது வந்து வேற ஒரு ரூம்ல வந்து வால் டெக்கரா மாற்றக்காக நான் இப்ப இது பண்ணிட்டு இருக்கேன் இதினும் finish பண்ணலங்க finish பண்ணிட்டு நான் உங்ககிட்ட எல்லாம் கண்டிப்பா ஷேர் பண்றேன் இது ரொம்பவே ஈஸி ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு இது பண்றதுக்கு வரவே இல்ல பிரேம் பாவா தான் வந்து எப்படி ஆரம்பிக்கிறதுக்கு வந்துட்டு க்ரோஷே நீடில போட்டு ஸ்டார்ட் பண்றதுக்கே எனக்கு வரலங்க அதுக்கு அப்புறம் அவர்தான் வந்து கத்து கொடுத்தாரு பிடிச்சு நான் படிச்ச சில books வந்து நான் உங்களுக்கு நான் சொல்றேன் அந்த books எல்லாம் வந்து pregnancy related கிடையாது பட் அந்த books எல்லாம் படிச்சீங்க அப்படினா you will feel good ஒரு பாசிட்டிவான feeling and a humor இருக்கும் அந்த books ல கண்டிப்பா and நான் சொல்ற ஒரு ரெண்டு மூணு books பாத்தீங்க அப்படினா அத கண்டிப்பா படிங்க நீங்க எப்பவுமே வந்து அந்த book வாங்கி மடியிலே வெச்சுக்கணும்னு தோணும் அந்த அளவுக்கு இருக்கும் அந்த மாதிரியான books தான் நான் உங்க கூட ஷேர் பண்றேன் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து என்னோட ஃப்ரெண்டுக்காக நான் பண்ணினதுங்க கல்கி அவங்க எழுதின பொன்னியின் செல்வன் பொன்னியின் செல்வனை பார்த்தீங்கன்னா அஞ்சு பார்ட் இருக்குது அஞ்சு பார்ட்டுமே படிங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது தேவன் அவங்க எழுதின ராஜத்தின் மனோரதம் அப்படிங்கிற புக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கல்கி அவங்க எழுதின சிவகாமியின் சபதம் பார்த்திபன் கனவு ரெண்டுமே வந்து நல்லா இருக்குங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கோமதியின் காதலன் அப்படின்னு சொல்லிட்டு அகிலன் அவங்க இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் உடையார் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜராஜ சோழன் அப்புறம் தாஞ்சூர் டெம்பிளெல்லாம் எப்படி கட்டினாங்க அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அண்டு இது பார்த்திங்க அப்படின்னா வந்து துப்பறியும் சாம்போ அப்படின்னு சொல்லிட்டு பல வகையில் வந்துட்டு நம்மளை யோசிக்க வச்சு அதில் ஹியூமரும் கலந்துருக்கும் மறுபடியும் பார்த்திங்கன்னா கல்கியோட பார்த்திபன் கனவு இதுவும் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த சீரீஸ் பார்த்திங்கன்னா அப்புசாமி அப்படிங்கிற சேலத்துக்காரரோட ஒரு காமெடியான சீரீஸ் இதெல்லாமே அவர் பண்ணுற எல்லாமே வந்துட்டு ஒரு காமெடியாக இருக்கும் ஸோ அதை தான் வந்து இது இந்த ஒரு ஒரு பேர்லேயுமே வந்துட்டு ஒரு ஒரு புக் இருக்குதுங்க நீங்கள் வந்துட்டு எது எந்த புக்கு வந்து உங்களுக்கு கிடைக்குதோ இல்லை நீங்கள் பக்கத்தில் லைப்ரரி இருந்ததுன்னா அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய புக்ஸ் நீங்கள் வந்து ஃபைண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோமதியின் காதலன் அப்படின்னு சொல்லிட்டு இது எகைன் தேவன் அவங்க எழுதினது இதுவும் நல்லாயிருக்குங்க நான் இனி வந்து இங்கிலீஷ் புக்ஸ் நான் சொல்கிறேன் ஐ ஓவ் யூ ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அண்டு இது பார்த்தீங்கன்னா அண்ணாமாராவோட ஹ பர்ஃபெக்ட் ரிவென்ஷன் சொல்லிட்டு இப்போ நான் சொல்கிறேன் இந்த எல்லா புக்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் காமெடி ஹியூமர் கலந்து தான் இருக்கும் இது வந்து ஸ்மால் டவுன் ரூமர்ஸ் அடுத்து ஒன் இன் அ மில்லியன் அண்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா த ஹேட்டிங் கேம் இதெல்லாமே வந்து ஒரு நாவல் மாதிரி வரும் அகைன் இந்த ஆத்தர் தான் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் மை நாட் ஸோ பர்ஃபெக்ட் லைஃப் அப்புறம் ஐ காட் யுவர் நம்பர் ஸோ இதெல்லாம் உண்மையிலுமே நீங்கள் படித்தீங்கன்னா வந்துட்டு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அண்டு ஹியூமரும் கலந்துருக்கும் இதுதான் அதோட ரொம்பவுமே வந்து எனக்கு பிடிச்ச ஒரு பார்ட் அப்படின்னா வந்துட்டு ஹியூமரோடு சேர்த்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க ஸ்டோரிஸை ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு இதில் எது கிடைக்குதோ நீங்கள் வந்து படித்து பாருங்கள் மேட்ச் மேக்கிங் ஃபார் பிகினர்ஸ் இந்த புக்கு வந்துட்டு சான்ஸே இல்லைங்க ஸோ இதில் நீங்கள் எது வாங்கி படித்தாலுமே வந்துட்டு என்ன சொல்கிறதுங்க இதை வந்து வேஸ்ட்னே சொல்ல மாட்டீங்க ரொம்ப நல்லாயிருக்கும் உண்மையிலேயுமே எனக்கு அந்த ஆத்தர் பேர் மறந்துருச்சு அந்த புக் படிச்சுட்டு ஒரு மூணு நாள் என்னால் சரியாக தூங்கவே முடியல எங்கே போனாலுமே வந்து அந்த ஒரு இன்சிடெண்ட் என்னை பயமுறுத்திட்டே இருந்தது ஸோ அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும் ஸோ ஒரு புக்கு படிக்கிறீங்க அப்படின்னா அதோட எண்டிங் வந்து நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சால் படிங்க எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு சோகமாக முடிகிற ஒரு புக்கெல்லாம் நான் படித்தேன் அப்படின்னா அவ்வளோதான் நான் என்னோட சிக்ஸ்த்து டிப்புன்னு நினைக்கிறேன் ஓகே என்னோட சிக்ஸ்த்து டிப் பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து தனியாக இருக்காதிங்க தனியாக இருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும் ஓகே இப்போ வந்து ஏதாவது கிராஃப்ட் பண்ணுங்கள் இல்லைனா வந்து தனியாக இருக்கிற போது இல்லை டிவி பாருங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருங்க
ஐடியலாக இருந்தீங்க அப்படின்னா வந்து அது உங்களை வந்து டிமோட்டிவேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஐடியலாக இருக்காதிங்க. ஓகே, என்னோட செவன்த் டிப், இது வந்து ரொம்பவுமே ஒரு டெம்பரவரியான ஒரு பீரியட், ஓகேங்களா? ஸோ ஈஸியாக இந்த 9 or 10 months அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக போயிடும். இப்போ ஏதோ ஒரு விஷயத்துக்காக, ஏதோ ஒரு யாரோ திட்டுறாங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்து சேடாக இருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து எப்படி வெளியே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பல அக்கேஷன்ஸில் நம்ம வந்து ஃபோட்டோஸ் எடுத்து அதில் போட்டு வச்சுருப்போம். அதை வந்து ஒரு தடவை நீங்கள் வந்துட்டு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ நல்ல எனர்ஜி கிடைக்கும். இந்த வீடியோ முடிஞ்ச உடனே ஒரு ஆல்பம் எடுத்து பாருங்கள், அப்போ கிடைக்கிற எனர்ஜி, அப்போ நீங்கள் படுற ஒரு சந்தோஷங்கிறது வந்துட்டு வண்டர்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சாதாரணமாக ஒரு சின்ன ஸ்வீட் சாப்பிடுங்க, ஓகே? அப்போ ஐஸ்கிரீமாக இருக்கட்டும், குலோப்ஜாமுனாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஸ்வீட்டாக இருக்கட்டும். நான் ஒரு சில காம்பினேஷன் சொல்கிறேன், அதெல்லாம் வந்து செம்மையாக இருக்கும். ஐஸ்கிரீமில் குலோப்ஜாமுன் போட்டு சாப்பிடுங்க, அதே ஐஸ்கிரீமில் பால்கோவா போட்டு சாப்பிடுங்க. இது ரெண்டுமே வந்து சூப்பராக சாய்ஸாக இருக்கும். ரெண்டுமே நம்ம அடிக்கடி வீட்டில் செய்வோம், அதனால் நான் சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எனி ஸ்வீட். ஸோ ஸ்வீட் அப்படிங்கிறது வந்துட்டு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு ஒரு ஆசம் எனர்ஜி அண்ட் என்தூசியாஸ்டிக் ஹார்மோன்ஸ் வரும். ஸோ நீங்கள் ஸ்வீட் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன்லேருந்து வெளியே வரக்கான ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்துட்டு இல்லைன்னா வந்துட்டு அந்த ஒரு பிளேஸில் ஐடியலாக இருந்தால் மட்டுமே தான் வந்துட்டு அந்த திங்கிங் நம்மளுக்கு வந்துட்டு அந்த நெகட்டிவ் வேவ் வந்து நம்ம கூடவே இருக்கும், ஓகேங்களா? சட்டுன்னு எழுந்திரிச்சு வெளியே வந்து ஒரு வாக் போங்களேன், ரொம்ப மத்தியானமாக இருக்கா, உங்கள் வீட்டையே சுற்றி வாங்களேன், கண்டிப்பாக நீங்கள் அதுலேருந்து ஓரளவுக்கு வெளியே வரக்கு முடியும், சரிங்களா? கண்டிப்பாக இதெல்லாமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் பல நேரங்களில் நம்ம ஸ்ட்ரெஸ்டாக இருக்கோம், டிப்ரெஸ்டாக இருக்கோம், நம்மளுக்கு வந்துட்டு நெகட்டிவாக நம்ம ஃபீல் பண்ணுறோம், நம்ம டவுனாக ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறதே நம்ம வந்து உணர மாட்டோம்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்டாக இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம நார்மலான லைஃப்லேயே நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்லாம். வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நம்ம எல்லோரும் சேர்ந்து உட்காந்து வந்து மூவி பார்க்கலாம். அண்ட் ஹஸ்பண்டை சமைக்க வச்சு அதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு அது வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தினமுமே வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் ஆர் அட்லீஸ்ட் ஈவினிங் மட்டுமாச்சும் நீங்கள் வந்து வெளியே போய் வாக் பண்ண பாருங்கள். அண்டு கண்டிப்பாக இப்போ நீங்கள் வந்து நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய வருது அப்படின்னா நீங்கள் அட் அ டைமில் நீங்கள் போயிட்டு ஒரு ஸ்வீட் சாப்பிடுங்க. ஸோ நல்ல விஷயங்களை மட்டுமே நீங்கள் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது வந்து டெம்பரரி தான் அப்படிங்கிறத எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.